ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவுல சனி பகவான் லக்னத்துல இருந்து 12 இடங்கள்ல எங்க இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். சனி பகவான் சூரியனின் இளைய மகன். இவர் நிறைய துன்பங்களை கொடுத்தாலும் இவர்தான் சிறந்த நீதிமான். அளவற்ற துன்பங்களை எவ்வாறு அள்ளித்தருகின்றாரோ அதுபோலவே நன்மைகளையும் செய்வார். சனி கொடுத்த செல்வத்தை அவராலே கூட எடுக்க முடியாது என்பது ஐதீகம். அந்த அளவிற்கு நன்மைகளை வழங்குவார். இரவில் வலிமை, எருமை, அடிமை வாழ்வு, எண்ணெய், வீண் கலகம், கள்ளத்தனமான செயல்கள், கருப்பு நிறம், தானியம், இரும்பு, சுடுகாடு, கல், மண், சாராயம், கடினமான காலங்கள், சிறை வாழ்வு, இவை அனைத்தையுமே சனி பகவான் தரக்கூடியவராக இருக்கின்றார். மகரமும் கும்பமும் சனி பகவானின் ஆட்சி வீடுகள் ஆகும். மேஷம் சனி பகவானின் நீச்ச வீடாகவும் துலாம் சனி பகவானின் உச்ச வீடாகவும் உள்ளது. அனுசம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சனி பகவானின் நட்சத்திரங்கள் ஆகும். சனி பகவானுக்கு 3, 7 மற்றும் 10 பார்வை உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்று வக்கிரம் பெறாமல் பலம் இழந்த நிலையில் இருந்தால் வாத நோய் உண்டாகும். ஜாதகத்தில் நல்ல நிலையில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் நாட்டுக்கே தலைவராகும் வாய்ப்புகளும் உண்டு. 7.5 சனி காலம் நம் வாழ்வில் எல்லா விதமான துன்பங்களையும் ஏற்படுத்தும். அதேபோல அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என சனி பகவான் நம்மளை படுத்து எடுத்து விடுவார். சரி, விஷயத்திற்கு வருவோம். சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் மந்த புத்தி காணப்படும், வறுமை இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் சுமூக உறவு நிலை இருக்காது. எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அண்டை அயலாரும் உங்களை தொல்லை செய்வர். ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்வு அமையும். இளம் வயதிலேயே மூத்த வயது உள்ள தோற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கிவிடும். சில நபருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. குரு, தனித்த புதன், தனித்த புதன், சுக்கிரன் ஆகியோரின் பார்வையில் சனி பகவான் இருக்கின்ற பட்சத்தில் கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் குடும்பஸ்தானமாகிய 2வது இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது பெரிய அளவில் இருக்காது. ஜாதகரின் வாயால்தான் ஜாதகரின் குடும்பத்தில் கலகம் உண்டாகும். ஜாதகரின் தாயாரின் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியமும் பிரச்சனைக்கு உள்ளாகும். பெண் குழந்தைகளே பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆயுளுக்கு குறையிருக்காது. தாரதோஷமும் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டுவிடும். வீடு என்றாலே வெறுப்பாக இருக்கிறது என்று வேலை செய்யும் அலுவலகத்திலேயே இருக்கும் நபர்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றனர். வருமானமும் குறைவாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் சார்ந்து துணையை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். சனி பகவான் 3வது இடத்தில் இருந்தால் தைரியம் அதிகமாகவே இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள். குழந்தை பாக்கியம் சற்று தள்ளிப்போகும். அண்டை அயலாரை ஜாதகர் அனுசரித்து செல்லவே மாட்டார். புது புது தொந்தரவுகளை அண்டை அயலார் ஜாதகருக்கு வழங்குவர். போக்குவரத்தின் காரணமாகவும் பேச்சின் காரணமாகவும் சமூக வலைதளங்கள் காரணமாகவும் தொடர்புகள் மூலமும் ஜாதகருக்கு தொல்லைகள் ஏற்படும். பயணத்தின் போது சிறு சிறு விபத்துக்களும் காயங்களும் அவ்வப்பொழுது இந்த அமைப்பால் ஏற்படும். சனி பகவான் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் தாயால் தொல்லைகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும். கையில் இருக்கின்ற சொத்துக்களும் கஷ்டத்தின் காரணமாக காணாமல் போய்விடும். வயிற்று உபாதையும் ஏற்படும். உடலில் ஒருவித முதிர்ச்சி தெரியும். பழைய வாகனங்களை வாங்கினால் யோகம் உண்டு. அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்குவது நல்லது. ஏற்கனவே கட்டிய வீட்டையும் வாங்கலாம். யூஸ்டு பொருட்களை, அதாவது பயன்படுத்திய பொருட்களை வாங்கி விற்பது லாபம் தரும். ஒரு சில பேர் வீடை இடிக்கும் தொழில் செய்வர். இவையெல்லாம் லாபத்தை தரும். சனி 5வது வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படுகின்றது. ஆண் குழந்தைகள் மிகவும் குறைவாகவே பிறக்கின்றன.
பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எளிதாக இந்த ஜாதகர் உணர்ச்சி வசப்பட செய்வார். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் ராமேஸ்வரம் செல்வது நல்லது. சனி ஆறாவது வீட்டில் இருந்தால் பகைவர்கள் இருக்கவே மாட்டார்கள். நல்ல வேலையாட்கள் அடிமைகளைப் போல உழைத்து உங்களை கரையேற்றுவர். வேலையாட்களால் எவ்வித சிக்கலும் ஏற்படாது. மாமன் வீட்டாருடன் சுமூகமான உறவு நிலைதான் இருக்காது. தாய் மாமனுடன் சதா பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவியுடன் சிறிய தகராறு வந்து செல்லும். பிறர் பாராட்டும்படியான காரியங்களில் இறங்கி ஜாதகர் வெற்றி மேல் வெற்றியை பெறுவார். உடல் நலத்தில் கவனம் தேவை. பணவரவுக்கோ பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டு தொடர்புகளும் நன்றாக இருக்கும். காலில் காயங்களும் புண்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருந்தால் உடலில் முதிர்ச்சி தெரியும். மர்ம பாகங்களில் அதிகமாக முடி தோன்றும். திருமணம் சற்று தள்ளி போகும். வாழ்க்கை துணையால் சச்சரவுகளும் சண்டைகளும் ஏற்படும். இளம் வயதில் திருமணம் நடந்தால் வறுமை அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையின் இரண்டாவது பகுதி சிறப்பாக இருக்கும். முகம் கவலையுடன் காணப்படும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது முகத்தில் தெரியாது. வயதில் முதிர்ந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை சற்று தன்னம்பிக்கை குறைந்தவராக இருப்பார். இவர்களுடன் சேர்பவர்கள் சற்று உயரம் குறைவானவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருந்தால் அடிமை வேலையே அமையும். உடலில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். ஆயுள் நன்றாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் கடைசி காலகட்டம் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் விதத்தில் அமையும். இதுவே லக்னாதிபதியாக இருந்து சனி பகவான் எட்டில் இருந்தால் உடலில் அடிக்கடி சக்தி இழக்கும் அபாயம் ஏற்படும். அதாவது டீஹைட்ரேஷன், எனர்ஜி லாஸ் உள்ளிட்டவை ஏற்படும். ட்ரிப்ஸ் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் ஈடுபடுவர். சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் பணவரவுக்கோ பஞ்சம் இருக்காது. தந்தையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜாதகர் சம்பாதிப்பதை தந்தையார் செலவு செய்வார். தந்தையின் மூலம் சிக்கல்களும் சங்கடங்களும் ஏற்படும். நல்ல வேலையாட்கள் அமைந்து விடுவர். ஒரு சிலருக்கு காதல் திருமணமும் கைகூடும். மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளும் கருத்து பேதங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடன் சச்சரவுகளும் சண்டைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருந்தால் செய்யும் தொழிலில் ஜாதகர் ராஜாவாகவே வளம் வருவார். பெரும் பணக்காரராகும் பாக்கியத்தையும் சனி பகவான் வழங்கிவிடுவார். சமூகத்தில் பலரும் போற்றும்படி ஜாதகர் வாழ்வார். மிக பெரும் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பானது ஜாதகரை தேடி வரும். வருமானம் போல செலவும் அதிகமாக இருக்கும். ஆசைப்பட்டு ஜாதகர் செலவு செய்து மகிழ்வார். பணம் கொடுப்பதற்குத்தான் எனவும் சம்பாதிப்பதே செலவு செய்வதற்குத்தான் எனவும் வெட்டி நியாயமும் பேசுவார். கோயில்கள், புனித ஸ்தலங்கள் என புண்ணிய இடங்களுக்கு சென்று புண்ணியங்களை சேர்க்கும் பாக்கியமும் உண்டு. தான தர்மங்களிலும் ஜாதகர் ஈடுபாடு காட்டுவார். மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சமயம் பண்பாடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். பழமையை விரும்புவார். ஜாதகரை ஜாதகரின் மனைவி நம்புவதற்கு சில பல நூற்றாண்டுகளே ஆகும். ஏனெனில் ஜாதகரை ஜாதகரின் மனைவி சதா சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டே இருப்பார். ஜாதகரும் சந்தேகம் ஏற்படும்படியான விஷயங்களிலேயே ஈடுபாடு காட்டுவார். அந்நிய பெண்களுடன் இரகசிய தொடர்புகளும் ஏற்படும். சனி பதினோராம் வீட்டில் இருந்தால் வருமானம் நன்றாக இருக்கும். தொழிலிலும் ஜாதகர் சிறந்து விளங்குவார். வியாபாரத்தில் பெரும் லாபம் ஏற்படும். இளம் வயதிலேயே நரைத்த முடி தோன்றிவிடும். ஆயுள் நன்றாக இருக்கும். வருமானம் நன்றாக இருந்தாலும் மனதில் பற்றாக்குறை உள்ளது என்ற நிலையே தோன்றும். இன்சூரன்ஸ் மூலமும் பெரியோர்கள் எழுதி வைத்த உயில் மூலமும் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும். சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். தன் உடன் பிறந்தவர்களுடன் ஜாதகர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபாடு காட்டுவார். தந்தையார் மூலம் தொல்லைகள் ஏற்படும். உறவு நிலையும் நன்றாக இருக்காது. மூத்தவர்களின் கோபத்திற்கும் பாவத்திற்கும் ஜாதகர் ஆளாக வேண்டி இருக்கும்.
சுபக்கிரகங்களின் பார்வையில் சனி பகவான் இருக்கின்ற பட்சத்தில் கெடுதல் குறைந்து நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த சேனலில் நீங்கள் விளம்பரம் செய்ய நினைத்தால் கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.